இனிய வணக்கங்களுடன் அருள் அசோக் இன்றைக்கி ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸில் யூனிட் நம்பர் சிக்ஸ் ரே ஆப்டிக்ஸ் ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளேன் சர்ஃபேஸில் எந்த மாதிரி ரிஃப்ராக்ஷன் நடந்தது தென் அதில் இருந்து லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்தது அண்ட் தென் ஷிஃப்ட் எவ்வளோ நடந்தது மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அந்த லேட்ரல் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் டி இஸ் ஈக்குவல் டு சைன் ஐ மைனஸ் ஆர் டிவைட் பை காஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தோம் பிரெயின் சர்ஃபேஸில் நடக்கக்கூடிய ரிஃப்ராக்ஷனை சொல்லியிருந்தோம் இதே மாதிரி என்ன பண்ணோம் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்லேயும் ரிஃப்ராக்ஷன் நடக்கும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் இதை எடுத்துக்கோமே அப்போது ரெண்டு மீடியம் எடுத்துக்கலாம் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ரேரர் மீடியம் அனதர் ஒன் டென்சர் மீடியம் அந்த மாதிரி ரெண்டு டிரான்ஸ்பெரண்ட் மீடியாவுக்கு இடையில் என்ன நடக்கும் ரிஃப்ராக்ஷன் கண்டிப்பாக நடக்கும் அப்படி நடக்கும்போது த லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் என்னவாக இருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட ஒவ்வொரு பாயிண்ட்ஸ்லையும் த லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத என்ன பண்ணோம் ஒபே பண்ணும் புரிஞ்சதுங்களா ரைட் அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் த நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் பர்பர்டிகுலர் ட்ராவல் டு தி டேஞ்சன் பிளேன் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அட் தி பாயிண்ட் ஸோ த நார்மல் ஆல்வேஸ் பாசஸ் த்ரூ இட்ஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்போ இந்த நார்மல் லைன் அப்படிங்கிறது எப்போவுமே என்னவாக இருக்கும் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சரை டிபெண்ட் பண்ணி என்ன சொல்லலாம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக தான் போகும் சரிங்களா ரைட் இப்போது இந்த ரிஃப்ராக்ஷன்ஸ் பற்றி படிக்கணும் அப்படின்னா இப்போ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன படிக்கலாம் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக எடுத்துக்கலாம் ஆர் டூ ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸாக கூட என்ன படிக்கலாம் எடுத்துக்கலாம் என்ன சொல்ல போனால் லென்ஸுகளில் இதை பற்றி என்ன பண்ணலாம் தெளிவாக படிக்க முடியும் புரிஞ்சுதுங்களா ரைட் இப்போது இந்த ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது நாம் கன்சிடர் பண்ணக்கூடிய அசம்சன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம் பாருங்கள் த ஃபாலோவிங் அசம்சன்ஸ் ஆர் மேட் வி ஒயின் கன்சிடரிங் ரிஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஒன் என்னவாக இருக்கும் த இன்சிடண்ட் லைட் இஸ் அசியூம் டு பி மோனோக்ரமேட்டிக் அப்போது இந்த என்ன சொல்லுவோம் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் ரிஃப்ராக்ட் ஆகக்கூடிய லைட்டோட இன்சிடென்ட் லைட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா தட் லைட் ஷுட் பி மோனோக்ரமேட்டிக்காக இருக்கணும் அதாவது சிங்கிள் கலர்ட் லைட்டாக இருக்கணும் ரெண்டாவது அசம்ஷன் பார்த்தீங்கன்னா த லைட் இஸ் வெரி க்ளோஸ் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ் இன்னும் சொல்லணுன்னு தெளிவாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா பேராக்சியல் ரேஸ் ரேஸாக இருக்கணும் அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு நியரஸ்ட் ரேயாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் என்னவாக இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அப்போது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் ரிஃப்ராக்ஷன் நடக்கணும் அப்படின்னா ரெண்டு அசம்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் ஒன்று என்ன அப்படின்னா த இன்சிடன்ட் இஸ் அசியூம் டு மோனோக்ரமேட்டிக் அது சிங்கிள் கலராக இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா த இன்சிடண்ட் லைட் இஸ் வெரி க்ளோஸ் டு தி ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்சிஸ் தட் இஸ் நோன் நாட் அ பேராக்சியல் ரேஸாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் கன்சிடர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இதில் இருக்கக்கூடிய சைன் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்னவாக இருக்கும் நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் என்னென்னலாம் சைன் கன்வர்ஷன் பார்த்தோமோ சேம் அதே கன்வர்ஷன் தான் இங்கே இருக்கும் ஸோ த சைன் கன்வெர்ஷன்ஸ் ஆர் சிமிலர் டு தட் தேட் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அப்போது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் அதாவது ட்ரான்ஸ்பெரண்ட் மீடியாவாக இருக்கக்கூடிய ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அதாவது லென்சஸில் ஓகேங்களா என்னெல்லாம் பண்ண போகிறோமோ அது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்லையும் நான் பயன்படுத்தியிருக்கோம் சரிங்களா அப்போ ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் எப்படியெல்லாம் சைன் கன்வர்ஷன் யூஸ் பண்ணோமோ சேம் வந்து என்ன பண்ண போகிறோம் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்லையும் பயன்படுத்த போகிறோம் சரிங்களா ரைட் இப்போது த ஈக்குவேஷன் ஃபார் தி ரிஃப்ராக்ஷன் அட் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஒரு சிங்கிள் சர்ஃபேஸில் ஏற்படக்கூடிய ரிஃப்ராக்ஷனுக்கான எக்ஸ்பிரஷன் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கான டயாகிராம் பாருங்கள் இங்கே கொடுத்து வச்சிருக்கேன் ரைட் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என் ஒன் அப்படிங்கிறது இந்தது என் டூங்கிறது இது சரிங்களா அப்போ என் ஒன் அப்படிங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஏர் மீடியம் இது என் டூங்கிறது என்னது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அதாவது டென்சர் மீடியம் கிளாஸ் ஆர் லென்சர் ட்ரான்ஸ்பரண்ட் மீடியா ஓகேங்களா அப்போ என் ஒன்னுங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஏர் மீடியம் என் டுங்கிறது ரிவ் இண்டக்ஸ் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓ அதாவது இந்த லைன் இந்த ரே ஓ என் அப்படிங்குறத எடுத்துக்கிறேன் இன்சுரன் ரே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் அப்போது இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸில் இமேஜ் அப்படின்னு சொல்லி கிடைக்குமா அது ரிஃப்ராக்டர் ரே கிடைக்குங்களா ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கிறேன் என் ஐ அப்படிங்கிறது ரிஃப்ராக்டர் ரே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் அடுத்து என் சி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஒன் ஓகேங்களா அதாவது இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் நார்மல் லைன் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த நார்மல் லைன் தான் என்னது என் சின்னு சொல்லி நோட் பண்ணியிருக்கேன் அடுத்து பிஎன் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் இந்த பொப்பண்டிகுலர் ட்ராப்டு லைன் அதாவது ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட என்ன சொல்லலாம் பப்பண்டிகுலர் லைன் அதாவது பிளெயின் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் சரிங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஓ அப்படிங்கிறது என்னது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் இப்போ இங்கே போல் ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்கு பி ஓ அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டோம்னா தட் இஸ் அ ஆப்ஜெக்டிவ் லைன் அண்ட் தென் பிஐ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன் அப்படின்னா இமேஜோட டிஸ்டன்ஸ் அண்ட் தென் பிசி அப்படிங்கிறது என்ன கொடுத்துக்கலான்னானா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இங்கே சென்டர் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துக்குங்களா அப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி படிச்சுருக்கோண்ணாமா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சன் சொல்லி படிச்சிருக்கோம் ஸோ பி சி அப்படிங்கிறது என்னது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சன் புரிஞ்சிதுங்களா ரைட் இப்போ இந்த டயாகிராம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ரீஃப்ராக்ஷனுக்கான ஈக்வேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட் இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அஸ் கன்சிடர் டூ ட்ரான்ஸ்பரண்ட் மீடியா அதாவது ஒன்று என்ன பண்ணியிருக்கேன் என் ஒன் அப்படிங்கிற ரிஃப்ராக்ட் இன்டெக்ஸ் இருக்கக்கூடிய மீடியா இன்னொன்று என் டூ அப்படிங்கிற ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய மீடியா இப்போ ரெண்டையுமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செப்பரேட்டட் பை ஏ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அச்சோ இன் ஃபிகர் இந்த படத்தில் இருக்குமா மாதிரி என்ன பண்ணிட்டேன் பிரித்து வச்சுட்டேன் சரிங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா லெட் சிபிதி என்ன கொடுத்துருக்கோம் லெட் சி பி தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்போ இந்த சிங்கிற பாயிண்ட் எது டிபெண்ட் பண்ணுது இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஓகேங்களா அண்ட் தென் லெட் எ பாயிண்ட் ஆப்ஜெக்ட் ஓ பி தி மீடியம் இன் என் ஒன் அதாவது என்ன கொடுத்துருக்கோம் ரிஃப்ராக்ட் டெக்ஸ் என் ஒன் இருக்கக்கூடிய மீடியத்தில் ஓங்கிற ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல இருக்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா ரைட் அடுத்து இந்த ஓசி அப்படிங்கிறத பார்த்து அப்படின்னா தட் இஸ் அ பிரின்சிபல் ஆக்சிஸ் தட் கட்ஸ் அ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அட் அ போல் பி அதாவது ஆப்ஜெக்ட் போல்ஸ் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஓகேங்களா ரைட் அப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் தான் என்ன சொல்லி படிச்சிருக்கோம் நாம பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் சரிங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ் த ரே கன்சிடர் ஆர் பேரல் ஆக்ஸ் பேராக்சியல் ரேஸ் அப்போ இந்த ரே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கண்டிஷன்லேயே சொல்லியிருக்கோம் ஸ்பெரிக்கல் சர்வேஸ் அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் என்ன சொன்னோம்

ஓகேங்களா அப்படி ஃபாலோ ஆகும்போது த நார்மல் ட்ரான் ட்ரூ தி ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் பாசஸ் த்ரூ தி சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படி இன்சிடண்ட் ஆகக்கூடிய அந்த இன்சிடன்ட் ஆகக்கூடிய லைட் ரேஸ் என்ன பண்ணுது நார்மல் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது இதுவரைய போகுது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக பாஸ் ஆகுது ஓகேங்களா ரைட் அஸ் என் டூ இஸ் கிரேட்டர் தேன் என் ஒன் கரெக்ட்டுங்களா ரிஃப்ராக்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏர் மீடியத்தோட ரிஃப்ளாக்டர் இன்டெக்ஸை விட டென்சர் மீடியத்தோட ரிஃப்ளாக்டர் இன்டெக்ஸ் என்ன இருக்கும் ஹையராக இருக்கும் சரிங்களா அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ த ரிஃப்ளாக்டர் இண்டெக்ஸ் என் டூ இஸ் கிரேட்டர் தேன் என் ஒன் ஸோ லைட் இன் த டென்சர் மீடியம் டிவியேட்ஸ் டுவர்ட்ஸ் தி நார்மல் அண்ட் மீட்ஸ் தி பிரின்சிபல் ஆக்சிஸ் ஐ ஸோ என்னவாக இருக்குது டென்சர் ரேரர் டு டென்சர் மீடியத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுனால லைட் ரேஸ் என்ன பண்ணுது நார்மல் லைனுக்கு டுவர்ட்ஸாக போகுது அண்ட் தென் என்ன பண்ணுது இந்த லைட் ரேஸ் பிரின்சிபல் ஆக்சிஸில் ஐங்கிற பாயிண்டில் மீட் ஆகுது அது மீட் ஆகும்போது அங்கே என்ன கிடைக்கும் நமக்கு இந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் நமக்கு இந்த பாயிண்டில் கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா ரைட் அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கலாமே ரைட் ஸ்னல்ஸ் லாவில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அப்போது ஸ்னல்ஸ்லாம் இன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஃபார் தி ரிஃப்ராக்ஷன் அட் த பாயிண்ட் என் கேன் பி ரிட்டன் அஸ் அப்போ அந்த என்கிற பாயிண்டில் ஸ்னல்ஸ் லாவ் அப்ளை பண்ணி பார்க்கலாமா அப்போ ஸ்னல்ஸ்லாம் என்னென்னு சொல்லி படிச்சுருக்கோம் என் ஒன் சைன் ஐ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் என் டூ சைன் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா இதோட ஆங்கிள் பாருங்களேன் இப்போ ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ் அதாவது மார்ஜின் என்ன சொல்லலாம் பேராக்சியல் ரேஸாக எடுத்ததுனால அதோட ஆங்கிள் ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கும் அதாவது க்ளோஸ்டாக இருக்கும் சரிங்களா அப்போ மினிமமாக இருக்கிறதுனால அப்போ அந்த சைனோட வேல்யூ என்ன இருக்கேன் ஸ்மாலாக கன்சிடர் பண்ணதுனால ஆங்கிளாகவே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஐ ஆங்கிள் ஆஃப் இன்சிடன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன்னு அஸ்து ஆங்கிளாக ஸ்மால் சைன் ஆஃப் தி ஆங்கிள் குட் பி அப்ராக்சிமேட்டட் டு பி ஆங்கிள் இட் செல்ஃப் ஸோ சைன் ஐ இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணியிருக்கேன் ஐன்னு சொல்லி எடுத்துருக்கேன் சைன் ஆர் இஸ் ஈக்குவல் அன் டு ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன் அப்போது சைன் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐஆாவும் சைன் ஆர் ஆர்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ அந்த ஸ்மெல்ஸ்லாக நம்ம எப்படி எழுதிக்கலாம் என் ஒன் ஐ இஸ் ஈக்குவல் டு என் டூ ஆர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணிக்கலாம் புரிஞ்சுதுங்களா ரைட் இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டயக்ராமில் இப்போ என்ன பார்க்குறேங்க இந்த டயாகிராமில் இந்த ஆங்கிள் என்ஓபி இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறேன் அப்போ இந்த ஆங்கிள் என்ஓபியை என்ன எடுத்துக்கலாம் ஆல்ஃபான்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி ஆங்கிள் என்சிபி அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன் பீட்டான்னு எடுத்துக்கிட்டேன் அடுத்து ஆங்கிள் என்ஐபி அப்படிங்கிறத பண்ணியிருக்கேன் காமா அப்படி சொல்லி எடுத்துருக்கேன் அதாவது பாருங்க ஆங்கிள் என்ஓபி ஆல்ஃபாவாகவும் என்சிபியை என்ன பண்ணியிருக்கேன் பீட்டாவும் ஆங்கிள் என்ஐபி அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கேன் காமா அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டேன் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா ரைட் இப்போது இதில் இருந்து ஃப்ரம் த ரைட் ஆங்கிள் ட்ரைஆங்கிள் என் ஓபி அண்ட் தென் and அண்ட் தென் ட்ரை ஆங்கிள் என்ஐபி இந்த மூணு கான்செப்டிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் இப்போ நம்ம ஆங்கிளோட வேல்யூஸை கண்டுபிடிக்கும் ஸோ டேன் வேல்யூவை கன்சிட் பண்ணிக்கலாம் அப்போது எப்படி எழுதிக்கலாம் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டேன் ஆல்ஃபான்னு சொல்லி எழுதிக்கலாமா அப்போ டேன் ஆல்ஃபா என்ன சொல்லியிருக்கோம் டேன் வேல்யூ அப்படின்னா ஆப்போசிட் பை அப்போ ஆப்போசிட் அப்படின்னா என் என் சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது பிஎன் சைடு இருக்குது ஸோ டேன் பிஎன் பை பிஓ இருக்கும் பிஎன் டிவைட் பை பிசி தென் டேன் காமான்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா என்னவாக இருக்கும் ஆப்போசிட் சைட் பிஎன் அஜிசன் சைட் என்னவாக இருக்கும் பிஐ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தாலும் அதோட ஆங்கிள்ஸ் என்னாமல் என்னவாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்மாலராக இருக்கிறதுனால அப்போ இந்த டேன் ஆல்ஃபா அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கேன் ஆங்கிளாகவே கன்சிடர் பண்ணியிருக்கேன் ஸோ டேன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவலன் டு ஆல்ஃபா டேன் பீட்டா இஸ் ஈக்குவலன் டு பீட்டா டென் டேன் காமா இஸ் ஈக்குவல் டு காமான்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கிறேன் ஆல்பாஸ் இக்கோல் டு பிஎன்ட் பிஓ பிடாஸ் இக்கோல் டு பிஎன்ட் பிசி காமால் டு பிஎன்ட் வடபை பிஐ அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் புரிஞ்சுதுங்களா இந்த ஈக்வேஷன் நம்பர் டூன்னு சொல்லி நோட் பண்ணிக்கிட்டே இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் ஓ என்சியை மட்டும் எடுத்துக்கிறேனே ஓ இந்த ட்ரையாங்கிளை நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேனே ஓகேங்களா அப்போ இந்த ட்ரையாங்கல்லருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கலாம் இப்போது இதனோடய டோட்டல் ஆங்கிள் இப்போ இந்த நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஓகேங்களா இப்போது இதனோட என்ன பண்ணியிருக்கோம் நார்மல் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் அப்போ இங்கேருந்து அப்போ இதோடய டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் ஒன் எயிட்டி டிகிரி ஓகேங்களா நமக்கு என்ன தெரியும் ஆங்கிள் ஆஃப் இன்சூரன்ஸ் ஐன்னு சொல்லி நோட் பண்ணிட்டோம் அப்போ ரிமைனிங் ஆங்கிள் தான் நமக்கு வேணும் ஏன்னா எந்த ட்ரையாங்கில் எடுத்துருக்கோம் ட்ரையாங்கிள் ஓஎன்சி அப்படிங்கிற ட்ரையங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஆங்கிள் என்ன படிக்கலாம் ஏன்னா இங்கே ஆல்ஃபா தெரியுது பீட்டா தெரியுது அப்போ இந்த ட்ரையாங்கிள் எவ்வளோன்னு சொல்லி தெரியணுங்களா அது இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு தெரியணுங்களா அப்போ ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்போ டோட்டல் ஆங்கிள் ஒன் எயிட்டி டிகிரி அந்த இந்த ஆங்கிள் எவ்வளோ ஐ ஸோ அப்போ என்னன்னு சொல்லி போட்டுக்கலாம் ஒன் எயிட்டி மைனஸ் ஐன்னு சொல்லி போட்டுக்கலாங்களா அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன் ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஆங்கிள் இருந்து என்ன பண்ணிக்கிறேன் அவனோட வேல்யூஸை கண்டுபிடிக்கிறேன் அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் ஐ இஸ் இக்குவல் டா சொல்லி போட்டுக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரின்னு வருங்களா அப்போ டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் ஒன் எயிட்டி டிகிரி அப்போது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் திஸ் வேல்யூ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் ஐஸ் ஈக்குவல்டு எவ்வளோ வரும் டோட்டல் ஒன் எயிட்டி டிகிரி இப்போது என்ன பண்ணிக்கலாம் இது சிம்பிளிஃபை பண்ணுங்களேன் அப்போது ஒன் எயிட்டி மைனஸ் ஐன்னு சொல்லி போட்டுக்கிறவீங்களா ரைட் அப்போது ஒன் எயிட்டி ஈக்குவலுக்கு ரைட் சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும் ஒன் எயிட்டி மைனஸ் ஒன் எயிட்டி ஜீரோ அப்படின்னு சொல்லி மாதிரிடும் அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐஇஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நமக்கு என்ன பண்ணிக்கலாம் ஆங்கிள் ஆஃப் இன்சூரன்ஸ் ஐ மட்டும் எடுத்துக்கலாமே அப்போ ஐ இஸ் ஈக்குவல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம் புரிஞ்சுதுங்களா அப்போ இக்குவேஷன் நம்பர் த்ரீன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஐ ஐஎன்சியை மட்டும் எடுத்துக்கிறேன்னு நம்ம ட்ரைங்கிள் ஐஎன்சி இந்த ட்ரையாங்கிளை மட்டும் என்ன பண்ணிக்கிறேன் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்போ என்னோடய ஆங்கிள் உங்களுக்கு தெரியும் காமா அண்ட் தென் ஆர்னு சொல்லி தெரியும் அப்போ இந்த ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க பீட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பீட்டா அப்படின்னா நமக்கு இந்த ஆங்கிள் தானே வேணும் அதான் இங்கே தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளவாக இருக்கும் அப்போ திஸ் இஸ்ஸை என்ன சொல்லி கொடுத்துக்கலாம் இது வந்து தரு ஸோ இதோட ஆங்கிள் என்ன இருக்கும் டோட்டலாக ஒன் எயிட்டி டிகிரி சரிங்களா அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்கோம் பீட்டா அப்போ ரிமைனிங் ஆங்கிள் எவ்வளோ சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் பீட்டான்னு சொல்லி போட்டுக்கலாமா ரைட் சேம் கான்செப்ட் தான் அதை தான் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரைட் அப்போ இதில் இருந்து அப்போ ட்ரை ஆங்கிள் ஐஎன்சியிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் அப்போது ட்ரைஆங்கிள் ஐஎன்சியில் படி பார்த்தோம்னா அப்போ என்ன கொடுத்துருக்கோம் ஆங்கிள் ஆர் ப்ளஸ் காமா ப்ளஸ் என்னவாக இருக்கும் ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் பீட்டா இஸ் டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ ஒன் எயிட்டி சரிங்களா அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணீங்கனா அப்போ ஒன் எயிட்டி டிகிரி ஈக்குவலுக்கு ரைட் சைடு போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் ஒன் எயிட்டி ஸோ என்ன ஆயிடும் ஜீரோ ஆகிடும் ஸோ ஆர் ப்ளஸ் காமா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ அப்போ என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த angle of refraction என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு பீட்டா மைனஸ் காமா அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் அப்போ ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர்னு சொல்லி கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்போ ஈக்குவேஷன் நம்பர் த்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சூரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் தென் ஈக்வேஷன் நம்பர் ஃபோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சூரன்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காமான்னு சொல்லியிருக்கோம் சாரி ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு சொல்லியிருக்கோம் அண்ட் தென் ரிஃப்ராக்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு பீட்டா மைனஸ் காமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்போ இந்த ரெண்டு ஈக்வேஷன்ஸில் இருந்தோம் என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அதாவது என்ன கொடுத்துருக்கோம் ஸ்னல்ஸ் விதி ஸ்னெல்ஸ்லான்னு சொல்லி கொடுத்துருக்கோமா அது ஸ்னல்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்கோம் என் ஒன் ஐ இஸ் ஈக்குவல் டு என் டூ ஆர்னு சொல்லி கொடுத்துருங்களா அப்போ ஐக்கு பதிலாக ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆருக்கு பதிலாக பி மைனஸ் பீட்டா மைனஸ் காமா அப்படிங்க அப்படிங்கிறது என்ன பண்ணுறேன் சப்ஸ்ட்ரியூட் பண்ணிக்கிட்டேன் அப்போ இதில் வந்து இதை கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாமே இதை இதில் மல்டிபிள் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ணிக்கலாம் என் ஒன் ஆல்ஃபா ப்ளஸ் என் ஒன் பீட்டா ஓகேங்களா அடுத்து என் ஒன் பீட்டா மைனஸ் என் டூ பீட்டான்னு சொல்லி போட்டுக்கலாங்களா சாரி என் டூ காமான்னு சொல்லி போட்டுக்கலாம் இப்போது என்ன படிக்கலாம் சேம் வேல்யூஸும் ஒரு பக்கமும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸும் இன்னொரு பக்கம் எடுத்துக்கலாங்களா இப்போ அந்த பீட்டா அண்ட் பீட்டா ரெண்டுமே என்னது சேம் குவான்டிட்டி தான் ஓகே அதை என்ன பண்ணுறேன் நான் ஒரே சைடு கொண்டு வந்துடுறேனே அப்போது என் ஒன் ஆல்ஃபா என் ஒன் பீட்டாவுக்கு ஈக்குவலுக்கு என்ன படிக்குங்க ரைட் சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா மைனஸ் என் ஒன் பீட்டான்னு சொல்லி எழுதிக்கலாம் இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் என் டூ பீட்டான்னு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் என் டூ காமாவை என்ன பண்ணியிருக்கேன் ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா என்ன கிடச்சிது என் ஒன் ஆல்ஃபா ப்ளஸ் என் டூ காமா இஸ் ஈக்குவல் டு என் டூ பீட்டா மைனஸ் என் ஒன் பீட்டா அப்போ ரெண்டுலேயுமே பீட்டா காமனா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் ஸோ காமனாக எடுத்துக்கிறேன்னு என் ஒன் ஆல்ஃபா ப்ளஸ் என் டூ காமா இஸ் ஈக்குவல் டு என் டூ மைனஸ் என் ஒன் பீட்டான்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் புரிஞ்சுதுங்களா ரைட் இப்போ இது என்ன பண்ணிக்கிறேன் ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸில் ஆல்ரெடி நம்ம ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோங்களா அதை என்ன பண்ணிக்கலாம் நாம சப்ஸ்ட்ரியூட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஆல்ஃபா எவ்வளோ சொல்லியிருந்தோம் பி என் டிவைட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு பிஎன் பிசி தென் காமா இஸ் ஈக்குவல் டு பிஎன் டிவைட் பை பிஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஓகேங்களா இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்ட்ரியூட் பண்ணுங்களேன் அப்போ எப்படி இருக்கும் என் ஒன் இன் டூ பிஎன் டிவைட் பை பிஓ ப்ளஸ் என் டூ பிஎன் டிவைட் பை பிஐ ஈக்குவல் டு என் டூ மைனஸ் என் ஒன் மீட் ஆக்கு என்ன பண்ணுறேன் பிஎன் டிவைட் பை பிசி அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறேன் புரிஞ்சுதுங்களா ரைட் இதை ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சார் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிணோம் அப்படின்னா இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய இப்போ இதில் பாருங்கள் அப்போ இதில் எல்லாத்துலையுமே என்ன இருக்குது பிஎன்ங்கிறது காமனாக இருக்குது ஸோ பிஎன் என்ன பண்ணிக்கலாம் டோட்டலாக ரிமூவ் பண்ணிடலாங்களா அப்போ ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எப்படி எழுதிக்கலாம் எழுதியிருக்கேன் பாருங்கள் என் ஒன் டிவைட் பை பிஓ ப்ளஸ் என் டூ டொவைட் பை பிஐ ஈக்குவல் டு என் டூ மைனஸ் என் ஒன் டிவைட் பை பிசி அப்படின்னு சொல்லி எழுத முடியும் சரிங்களா ரைட் இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த கார்டிஷியன் சைன் கன்வெர்ஷன் அப்படிங்கிறது மிரருக்கு எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி தான் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் சரிங்களா அப்போ இதுக்கு என்ன பண்ணிக்கலாம் நாம் கார்டிஷன் சைன் கன்வர்ஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போ கார்டிஷன் சைன் கன்வர்ஷனை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம் அப்போ பிஓ அப்போ பிஓ அப்படிங்கிறது என்னது ஆப்ஜெக்ட் அப்போது போல்ஸ்னால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஆரிஜினாக வச்சுருப்போம் அப்போது போல்ஸுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே மைனஸ் சைன் அப்போ ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது பி ஓன்னு சொல்லி எடுத்துகிட்டோம்னா என்ன எடுத்துக்கலாம் மைனஸ் யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ரைட் அடுத்து பிஐ அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பி ஐ எங்கே இருக்குது போல்ஸில் இருந்து ரைட் சைடு இருக்கிறதுனால ஸோ இங்கே இமேஜ் அப்போ இமேஜோட டிஸ்டன்ஸ் அப்போ ஐ இஸ் ஈக்குவல்டு இமேஜோட டிஸ்டன்ஸ் என்னவோ எடுத்துக்கலாம் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அடுத்து பிசின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்போ சிங்கிறது என்னது சென்டர் ஆஃப் கர்வேஜ் பிங்கிறது என்னது போல் போல்ஸுக்கும் சென்டர் ஆஃப் கர்வேஜுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை ரேடியஸ் ஆஃப் தி கர்வேஜுன்னு சொல்லுமா ஸோ என்ன சொல்லி எடுத்துக்கிட்டேன் ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் சரிங்களா அப்போது இந்த பிஓ இஸ் ஈக்குவல்டு மைனஸ் யூவாகவும்

மைனஸ் என் ஒன் by பை யூ இஸ் to டு என் டூ மைனஸ் என் ஒன் அப்படின் பை ஆர் அப்படின்னு சொல்லி எழுத முடியும் புரிஞ்சதுங்களா ரைட் அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 7, அப்படிங்கிறது என்ன பண்ணது அப்படின்னா இட் கிவ்ஸ் ரிலேஷன் அமங் தி ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ் அண்ட் refractive index of the two media and then the radius of the curvature of ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது நமக்கு கொடுக்குது இப்போ என் டூன்னு பார்த்தீங்கன்னா என் டூ என் ஒன் ரிஃப்ளாக்ட் இண்டெக்ஸ் விங்கிறது இமேஜோட டிஸ்டன்ஸ் இவங்கிறது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் அந்த ஆர் அப்படிங்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இந்த ரிலேஷன்ஸை தான் எது கொடுக்குது இந்த ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கொடுக்குது சரிங்களா ரைட் இப்போ இது இது நான் ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேனே அப்போ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு மீடியம் என்ன மீடியமாக எடுத்துக்கிட்டேன் என் ஒன் அப்படிங்கிறது ஏர் மீடியமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னு அப்போ ஏர் மீடியமாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா என் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் சொல்லி போட்டுக்குவோம் செகண்ட் மீடியம் என்ன பண்ணிக்கலாம் டென்சர் மீடியம் அதாவது என் டூ இஸ் ஈக்குவல் டு என் சொல்லி ச கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி எழுதிக்கலாம் என் டூக்கு பதிலாக எப்படி எழுதிக்குவோம் என் டூ இஸ் ஈக்குவல் டு என் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா என் டிவைட் பை வி மைனஸ் ஒன் டிவைட் பை யூ இஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் அப்படின்னு சொல்லி எழுத முடியும் புரிஞ்சுதுங்களா இவ்வளோ தான் இந்த இதில் அப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்க கண்டுபிடிச்சிருக்கேன்னாமல் இந்த ரிஃப்ராக்ஷன் அட் அ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸுக்கான ஈக்வேஷன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கா சொல்லியிருக்கோம் என் வட பை வி மைனஸ் ஒன் டு பை யூஇஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க உங்களோட புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் டூ அப்படிங்கிற ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணுங்கள் அவங்க நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணி பாருங்கள் புரிஞ்சதுங்களா ரைட் அப்போ இந்த டாபிக் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் அது எப்படி கேட்பாங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் அசம்ஷன்ஸ் ஆர் மேட் வைல் கன்சிடரிங் ரிஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ரெண்டு மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம் சரிங்களா அதில் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் சொல்லி ஒன் இஸ் மோனோக்ரமேட்டிக் ரே என்ன சொல்லிக்கலாம் சிங்கிள் கலர் அண்ட் தென் அனதர் ஒன் என்னன்னு சொல்லியிருந்தோம் பேராக்சியல் ரேஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா ரைட் அடுத்து ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்தவரை டெரைவ் தி ஈக்வேஷன்ஸ் ஃபார் ரிஃப்ராக்ஷன் அட் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் மார்க் கொஸ்டினில் கேட்கலாம் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொன்னேன் சரிங்களா ரைட் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ